வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் வைப்பு தொகையாக பாரத ஸ்டேட் வங்கியிடம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் உணவு திருவிழா சென்னையில் நடைபெற உள்ளதாக திமுக MP கனிமொழி அவர்கள் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் 2ம் சுற்று ஆலோசனைக் கூட்டம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் July 10 அல்லது 12 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டு பணியாளர்கள் இனி H1B விசாவை அமெரிக்காவிலேயே புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1750 இடங்களில் 5000 கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் தாமதமாக திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து 9 சனிக்கிழமைகளில் பள்ளிக்கு வேலை நாள் என புதுவை மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளித்த விருந்தில் இந்திய தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, ஆனந்த் மகேந்திரா, சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கூட்டாளிகளின் வீடுகளில் இன்று மீண்டும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் வீடு திரும்பினார். கொடநாடு கொள்ளை வழக்கை உதகை நீதிமன்றம் July 28 ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சியில் ஈடுபட நாசா இஸ்ரோ இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாளை 100 இடங்களில் மெகா மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி கல்வி திட்ட தன் ஆர்வலர்களுக்கு 1 நாள் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் கோவிலுக்கு விரைவில் ரோப்கார் சேவை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் இன்று நடைபெற உள்ள எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பாட்னா புறப்பட்டு சென்றுள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அருங்காட்சியகம் மற்றும் பூங்கா திரையரங்கம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் 5 நாள் பயணமாக இன்று காலை 10 மணிக்கு டெல்லி செல்கிறார். அமெரிக்க அரசு எனக்கு அளித்த வரவேற்பு 140 கோடி இந்தியர்களுக்கான கௌரவமாகும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கைது தொடர்பாக அவரது மனைவி மேகலா அவர்கள் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வருகின்ற 27ம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பழனியில் தங்கரத கட்டணம் இனிமேல் 3000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை திட்டம் முன்கூட்டியே தொடங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் 5699 கௌரவ விரிவுரையாளர்களின் பணியை 2023ம் ஆண்டு June 1 முதல் 2024ம் ஆண்டு March 2 வரை உதவி பேராசிரியர்கள் பணியமர்த்துவதற்கான அரசாணையை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மதுரையில் 120 கோடியில் அமைக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களை பாதுகாத்து புனரமைக்க தமிழ்நாடு அரசு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.